Hello friends, welcome to Gomathi's Kitchen. இனி நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா வரப்போற விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலா பால் கொல்கட்டை எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த பால் கொல்கட்டை நல்லா வந்து சாஃப்ட்டா வரதுக்கு மாவு எந்த அளவுக்கு பதமா பிசையணும், அதே மாதிரி கன்சிஸ்டன்சி ப்ராப்பரா அளவுக்கு எந்த அளவுக்கு தேங்காய் பால் தண்ணி எவ்வளவு ஊத்துணும் அப்படிங்கறத டீடைல்ஸா டிப்ஸோட ஷேர் பண்ணிருக்கேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க இந்த பால் கொல்கட்டை எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். கோமதீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்னைக்கு செய்ய போகிற பால் கொழுக்கட்டைக்குன்னு பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை மாவு நம்ம பிசையணும். அதுக்கு நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பதப்படுத்தப்பட்ட அரிசி மாவு. அதாவது கடைகளில் பார்த்தீங்கன்னா இடியாப்ப மாவு கொழுக்கட்டை மாவுன்னு விற்கும் இல்லையா, அந்த மாவை வச்சு தான் நம்ம இன்னைக்கு வந்து பால் கொழுக்கட்டைக்கு மாவு பிசைய போகிறோம். சாதாரண அரிசி மாவில் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கொழுக்கட்டை வந்து சரியாக வராது. இன்றைக்கி செய்ய போகிற பால் கொழுக்கட்டைக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் மாவு எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு 1¼ டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த உப்பு மாவில் எல்லாம் நல்லா படுற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மாவு பிசைகிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து நம்ம கொதிக்க வச்சுட்டு தான் பிசையணும். அப்போ தான் கொழுக்கட்டை சரியாக வரும், பச்சை தண்ணியில் செய்யக்கூடாது. இப்போ இன்றைக்கி எடுத்துருக்கிற மாவுக்கு தண்ணியோட அளவு வந்து பத்தரலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் 1½ கப் அளவுக்கு மாவு எடுத்துருக்குறோம் இல்லையா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது 1-2½ கப்பு நமக்கு தண்ணி தேவைப்படும். ஆனால் வந்து கரெக்டாக தண்ணியை வந்து கொதிக்க வைக்காதீங்க, கொஞ்சம் கூட 1 கப்பு எக்ஸ்ட்ரா ஊற்றி தண்ணியை கொதிக்க வச்சிங்கன்னா சப்போஸ் தண்ணி பத்தலைன்னா கூட நமக்கு சரியாக வரும். இப்போ இந்த தண்ணி கொதிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா தளத்தளன்னு கொதிக்கணும். ரொம்ப வெதுவெதுப்பான தண்ணியிலலாம் பிசையக்கூடாது, நல்லா இந்த அளவுக்கு தளத்தளன்னு கொதிக்கணும். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு, இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இந்த கொதித்த தண்ணியை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொழுக்கட்டை மாவு பிசைஞ்சிக்கலாம். கையில் ஒரு கரண்டியை வச்சு ஃபஸ்ட்டு கலந்து விடுங்க, பச்சை மாவு எல்லாம் நல்லா ஈரமாகிற மாதிரி. இப்போ ஓரளவு நல்லா மாவு வெது வெதுன்னு வந்ததுக்கு அப்புறமா அந்த கொஞ்சம் சூடோடையே இருக்கிறப்ப எல்லா மாவையும் ஒன்று சேர்ந்து கொண்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து கையில் ஒட்டாமல் அந்த மாவு அந்த சுடுதண்ணிலேயே வெந்து உங்களுக்கு கரெக்டாக மாவு வந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து கொழகொழப்பாகவும் இருக்கக்கூடாது. நல்லா வந்து சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு கொழுக்கட்டை மாவு இருந்துச்சு அப்படின்னா கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதை வந்து நம்ம பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்காக உருட்டிக்கலாம். உருட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன சைஸாகவே வந்து உருட்டிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ, சில சமயம் பார்த்திங்கன்னா சில பேர் இந்த மாதிரி நீளமாக கூட உருட்டி போடுவாங்க, அதுமாரி கூட நீங்கள் உருட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மாவையுமே உருட்டி இந்த அளவுக்கு எடுத்து வச்சாச்சு. அடுத்து வந்து இந்த வேக வச்சுட்டு நம்ம வந்து வெல்லம் காய்ச்சி நம்ம ஊற்றணும். இப்போ வெல்லத்தோட அளவு நம்ம பார்த்துடலாம். வெல்லத்தை ஏற்கனவே தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கிறேன். அளவுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா பொடிச்ச வெள்ளமாக உருண்ட வெள்ளம் எடுத்துருக்கிறேன். மெஷரிங் கப்பில் 1½ கப் அளவுக்கு மாவுக்கு கிட்டத்தட்ட 1½-1¼ கப் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா இனிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி நல்லா பொடிச்ச வெள்ளமாக இருந்ததுனால தான் அளவு உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ இதை வந்து 1½ கப்பு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம கரைச்சிக்க போகிறோம். கரைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிதமான தீயில் அடுப்பில் வச்சு கரைச்சிக்கோங்க. டக்குன்னு நமக்கு கரைஞ்சி வந்துடும், பாகுபதெல்லாம் தேவைப்படாது. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் நல்லா நுரக்கண்டு நம்ம போட்டிருக்கிற அந்த வெள்ளம்லாம் கரைஞ்சி கெட்டியாக அந்த அளவுக்கு வந்திருக்கும். இந்த சமயம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை அப்படியே எடுத்து வச்சுருங்க. இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா தேங்காய் பால் எடுத்துக்கணும். அதுக்கு வந்து நல்லா ஒரு பெரிய தேங்காய் 2 மூடியும் எடுத்து துருவி வச்சுருக்கிறேன். துருவினதோட அளவுன்னு பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் 2½-3 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த துருவின தேங்காயில் முதல் பால் நம்ம எடுத்துக்கணும். முதல் பால் பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி ஊற்றி எடுக்கக்கூடாது, முக்கியமாக 1½ கப்பு கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியை எடுத்துக்கோங்க. ரொம்ப கொதிக்கிற தண்ணி மிக்சியில் போட்டு அரைக்கக்கூடாது. பச்சை தண்ணி ஊற்றினீங்கன்னா பால் சரியாக வராது. வெது வெதுப்பாக தண்ணி ஊற்றி நல்லா ஹை ஸ்பீடில் 2-3 நிமிஷம் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சிட்டேன், இதை வடிகட்டியில் வடித்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வடித்தாச்சு, நம்மளோட முதல் பால் ரெடி ஆகிடுச்சு. நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள், கிட்டத்தட்ட நமக்கு 1 கப் அளவுக்கு கெட்டியான முதல் பால் கிடச்சிருக்கும். இப்போ இதை வந்து தனியாக பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதை வந்து நம்ம இப்போ கலக்க போகிறது கிடையாது, கடைசியாக தான் ஊற்றணும். அதனால் இதை தனியாக எடுத்து வச்சிடலாம்.
இப்ப அடுத்து தான் இரண்டாவது பால் மூணாவது பால் எடுக்கணும். இப்ப நம்ம பிழிஞ்ச அந்த தேங்காய் சக்கரை இருக்கு பாத்தீங்களா, அதுல முதல்ல வந்து நல்ல வெதுவெதுப்பான ஒரு கப் தண்ணி ஊத்தி இப்ப பால் எடுத்த மாதிரி எடுத்துட்டு இரண்டாவது பால் எடுத்துக்குவோம். இப்ப இரண்டாவது பால் ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து மூணாவது பால் பண்றதுக்கு இப்ப பண்ணின இதே மெத்தட் தான். நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணி ஊத்தி அரைச்சிட்டு வடிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை நம்ம பால் எடுத்துருக்குறோம், இரண்டாவது பாலும் மூணாவது பாலும் கிட்டத்தட்ட ஒரு 2.5 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நம்ம கொழுக்கட்டையை வேக வைக்கணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிக்கலாம். நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம 1.5 கப் அளவுக்கு மாவு எடுத்துருக்குறோம் இல்லையா, அதுக்கு ஒரு 6 கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் தண்ணியை அளந்து ஊற்றிக்கோங்க. இப்போ இதுலேயே வந்து நம்ம இரண்டாவது பாலும் மூணாவது பாலும் எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த இனிப்புக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக, அதாவது ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு போட்டால் தான் அந்த இனிப்பு உங்களுக்கு நல்ல சுவையாக இருக்கும். அதனால் இப்போ வந்து ஒரு சிட்டிகை உப்பு இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு இந்த தண்ணி நல்லா தலதலன்னு கொதிக்கணும். நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா தலதலன்னு கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த சமயத்தில் உருட்டி வச்சுருக்கிற அந்த கொழுக்கட்டை உருண்டைகளை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை எல்லாமே போட்டாச்சு. போட்ட உடனே லைட்டாக அந்த மாதிரி கிளறி விடுங்க. ஏன்னா சில சமயம் கீழே வந்து அந்த சூட்டில் பாத்திரத்தில் ஒட்டியிருக்கும். அதனால் கலந்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் குறைஞ்சது ஒரு 5-6 நிமிஷம், மேக்ஸிமம் 10 நிமிஷத்தில் உங்களுக்கு மாவு வெந்துடும். கொழுக்கட்டை எல்லாமே பார்த்திங்கன்னா வெந்ததுக்கு அப்புறமா கீழே வந்து நமக்கு கிடக்கும். வேக வேக நல்லா மிதந்துக்கிட்டு வரும் அந்த பாலில். இப்போ பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை வெந்துருச்சு. ஒரே ஒரு கொழுக்கட்டை எடுத்து பாத்திரலாம். நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும். எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மாவாக இல்லாமல் நல்ல பக்குவமாக இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ இந்த அளவுக்கு இந்த கொழுக்கட்டைகள்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளத்தை ஊற்றணும். அதுக்கு முன்னாடியே ஊற்றிட்டிங்கன்னா உங்களோட கொழுக்கட்டை வந்து வேகாது. அதனால் ஒரு தடவை நல்லா செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளத்தை வடிகட்டி சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதில் வந்து சில சமயம் தூசு மண் இருக்கும், அது போகிறதுக்காக வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. இதெல்லாம் கலந்ததுக்கு அப்புறமா இன்னொரு 4-5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் கொதிச்சு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 2-3 நிமிஷமாக வெந்துக்கிட்டு இருக்குதுங்க. இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா இது வந்து கொஞ்சம் நல்லா ஷைனியாக பால் கொழுக்கட்டை பார்க்கறதுக்கும் நல்ல கன்சிஸ்டன்சி கிடைக்கிறதுக்காக நம்ம வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 2-2.5 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதிகமாக அரிசி மாவு சேர்த்துட்டிங்கன்னா களி மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ இதில் வந்து ஒரு 3 ஏலக்காவும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி ரெண்டையுமே சேர்த்து கலந்து போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்ந்து இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அடுத்த ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ இதில் வந்து நெய்யில் வறுத்த பல்லு பல்லா கீறின தேங்காய் போட்டு நம்ம வறுத்துட்டு சேர்த்தோம் அப்படின்னா செம்ம டேஸ்டோட நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நமக்கு கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருக்குது. ரொம்ப வந்து தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப வந்து கெட்டியாகவும் இல்லை. இந்த அளவுக்கு இருக்கப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே பாருங்கள், அந்த கொழுக்கட்டை இப்போ பார்க்குறப்ப அந்த தண்ணி வந்து நல்லா ஒரு மாதிரி ஷைனியாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இறக்கிக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த முதல் பால் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து சேர்த்துக்கோங்க. இந்த முதல் பால் சேர்த்ததுக்கு அப்புறமா கொதிக்க விடக்கூடாது. எண்ணெய் பிரிஞ்ச வாசனை அடிக்க ஆரம்பிச்சிடும். நம்மளோட சூப்பரான டேஸ்ட்டில் பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. கன்சிஸ்டன்சியும் பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இதே மாதிரி அளவுகளோட இந்த பால் கொழுக்கட்டையை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.